இந்த ஸ்டோரியோட ஒரு ஷார்ட் சம்மரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அருமையிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க ஸோ அவங்கட்டு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஒரு கேஆர்டிக் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஸோ இவங்க அந்த மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி எழுதுறோம் அதாவது அந்த உலகத்துலேயும் ஒரு ஃபைனஸான ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டோரி எழுதுகிறோம் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு த்ரீ கிட்ஸ் அதாவது மூணு குழந்தைங்க இருப்பாங்க இப்போ ஒரு ஃபேமிலி கேர்ள் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு எந்த ஒரு டைமுமே கிடைக்காது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆசை அதாவது ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படிங்கிறது ஷி ஹாஸ் நோ டைம் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த ரைட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது அவங்களுக்கு வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா எழுதணும் அப்படின்னா அந்த க்ரோசரி லிஸ்ட்லாம் இருக்கு இல்லையா ஸோ மளிகை பொருட்கள் ஸோ அந்த லிஸ்ட் எழுதுறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் இருக்குமே தவிர அவங்களுடைய ஓன் அந்த பேஷன் அவங்களுடைய ட்ரீம் வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது அப்படிங்கிற தான் இந்த ஸ்டோரி இருக்கும் ஸோ கிப்ளிங் வந்து அது ரூட் யார்ட் கிப்ளிங் சொன்னலையா இல்லையா ஸோ ஆல்ரெடி இந்த ஒர்க் இந்த டையில எழுதியிருக்காருன்னு ஸோ அதுலேருந்து ஒரு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க ஸோ என்னன்னா உமன் ஈஸ் அண்ட் அப்டக்கிள் டு ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோட்டை எடுத்துட்டு சவுமண்ட் அதை வந்து இன்டர்பிரட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய ஓல அதாவது விமன் வந்து இப்போ ஸ்டோரி எழுதுறோம் அப்படின்னா என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ ஒரு டிஸ்கரேஜிங் ஹஸ்பண்ட் இருப்பாங்க அதுக்கப்புறம் சில்ட்ரன் இருப்பாங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஆன்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இது எல்லாம் தான் அவங்களுடைய ஒரு ரியல் அப்டக்கலாக இருக்குது இதுக்காக இதுக்கு அவங்களுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்சக்கலாக இருக்கிறது என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய ஜெண்டர் அவங்க வந்து விமனாக இருக்கிறதுனாலயே அவங்களால வந்து ரைட்டிங்ஸ் எழுத முடியல அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்கில் போகலாம் இந்த ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி வந்துட்டு வந்திருக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய பேர் என்ன எலிசபெத் ஃபாலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தான் இந்த ஸ்டோரி வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் அப்படின்னா ஓகே லெட்ஸ் கெட் திங்ஸ் ப்ரோ ஓகே வாங்க இதுக்கப்புறம் நம்ம சாமரிக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா அர்மலா அப்படிங்கிற கேரக்டர் தான் மெயின் கேரக்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இந்த ஃபைனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கு வந்து ஐ மீன் அந்த ஒரு ஸ்டோரி வந்து ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் வந்து கிளிக்கிறாங்க ஸோ எதுக்காக அந்த பேப்பர் கிளிக்கிறாங்க அப்படின்னா ஸோ சில லிஸ்ட்லாம் எழுதணும் ஒர்க் ஒர்க்குக்கான லிஸ்ட் எழுதணும் அதாவது என்ன மாதிரினா க்ரோசரி லிஸ்ட் இருக்குல்லையா ஸோ அதை அப்போது தேடிக்கு பார்க்கும்போது பென்சில் வந்து காண ஸோ அது வந்து யாரோ அவங்களுக்கு அவங்களுக்கு மூணு கிட்ஸ் இருக்கும் யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னா திரும்ப வந்து ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிடுறாங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு ஸோ அவங்களுடைய ஒரு பையன் ஜீன் சொல்லிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து ஆஸ்துமா இருக்கும் ஸோ அவனுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடும் ஸோ வேலக்ஸ் வந்து இன்னொரு பையன் வேலுக்ஸ் ஸோ அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பான் ஸோ அவனை வந்து ட்ரா விட்டுட்டு விட்டுக்கிட்டு வந்து விடுவான் விடுவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய எல்லா ஒர்க்கும் லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் எழுதப்படாத ஒரு ஒர்க் இருக்கும் ஆனால் அவங்களுடைய ஹெட்டில் அந்த ஒர்க் இருக்கும் என்ன ஒர்க் அப்படின்னா ஸோ ரொம்ப நாளாக ஷெல்ஃபில் வந்து ஒரு நோட் புக் இருக்குது ஸோ அந்த புக்கில் வந்து என்ன எழுதிட்டு இருப்பாங்கன்னா இந்த ஸ்டோரி இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் வந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒர்க்கில் அதை ஃபில் பண்ணவே முடியாது ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபைனல் ஸ்டோரி இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே எல்லா ரூட் டேட் கீப்பிள் இங்கே ஒரு ஒர்க் எழுதிட்டாரு ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு தீம்னா ஒரு பேங்கில் வந்து ஒரு பர்சன் சார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அந்த கேரக்டர் சேல்ஸ்கள் வந்து லவ் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் அவர் வந்துட்டு அதனால் வந்து ரைட்டிங் எழுதிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த லவ் வந்ததுக்கப்புறம் அந்த ரைட்டிங்கில் எழுதுறது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடும் ஸோ அதில் தான் வந்து இந்த ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க ஒரு கோர்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உமன் தேன் ஈஸ் அன் அப்டிக்கல் டு ரைட்டிங் ரைட்டிங் எழுதுறதுக்கு தடையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோர்ட்ஸாக நம்ம ஆனி எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஒரு விமன் வந்து ஒரு ரைட்டிங் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்கும் தான் இந்த ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்பேர் மினிட் டைமிங்ல தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுதிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க பையனை ஸ்கூல்லேருந்துட்டு வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன ஸோ இப்போ வந்து டின்னர் பண்ணும் ஸோ அவங்க வந்து குக் பண்ணிட்டு இருக்கும்போதே ஷி ஸ்டார்ட்ஸ் ரைடிங் ரைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ என்ன சமைப்பாங்க அப்படின்னா ஓஸ் ஓ புக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க ஸோ எனக்கு தெரியாது அது என்ன மாதிரியான டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிகிட்டே அது ஒர்க் பண்ணுறதுனால அந்த குக் பண்ணுறதுனால அது என்ன பாயிடும் அப்படின்னா பேர்ன் ஆயிடும் ஸோ அந்த குக்கிங் வந்து ஸ்பாயில் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து ரைட் பண்ணிட்டுலாம் எழுத முடியாது ஸோ அதனால டின்னர் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கை வந்து மூடிடுறாங்க குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புக் எடுத்து வப்பாங்க அப்போ தான் ஷீ ஸ்கிரால் அஃபெக்ஷன் ஆன்ட்டி ஜோசன் ஸோ ஆன்டி ஜோசன் கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் வரும் இந்த வீக்கெண்டில் வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஷீ இஸ் ரைட்டிங் இன் ஹர் நோட் புக்ஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் நோட் புக் எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் மேக் வராங்க யார் அப்படின்னா இப்போ தான் அவங்க வந்து அவங்களுடைய மூணாது பையனை தூங்க வச்சுட்டு எழுதிட்டுருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய அனங்ஸைட்டியோடு அந்த ஒர்க் வந்து எழுதிட்டுருப்பாங்க குழந்த என்ன பண்ணும் அப்படின்னா திடீர்னு இருந்து வாமிட் பண்ணும் வாமிட் பண்ணிட்டு அந்த பையனுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் ஸோ ஒன்னும் இவங்க உடனே என்னாச்சோ ஏதாச்சும் போயிட்டு ப்ரீதிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த பையனுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஷீ இஸ் ரைட்டிங் ஷீ இஸ் நாட் ரைட்டிங் அவங்களுக்கு எழுதவும் முடியல எழுதாமல் இருக்கவும் அப்புறம் சார்லினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுக்கல அந்த அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னை யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவங்க இந்த இவங்ககிட்ட ஏன் இதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா இவ்வளோ டிஸ்டர்ப்டு வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு ரைட் எழு ரைட்டிங் எழுதும்போது இருக்குது அப்படிங்கிறத அதில் சொல்ல வராங்க ஸோ சார்லினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க நான் ரொம்பவே ஃபேட்டாக இருக்கேன் அக்லியாக இருக்கேன் ஸோ என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க டோன்ட் பி ஸோ சிலி ரொம்ப சில்லியாக யோசிக்காத போய் என்னுடைய கண்ணாடியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா நான் வந்து டி அதாவது என்னுடைய டேர்ம் டெஸ்ட்டில் வந்து ஸ்கூலில் டேர்ம் டெஸ்ட் வச்சாங்க டி எடுத்துருக்கேன் உடனே வந்துட்டு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எக்லர்ஸ் சாக்லேட்ஸை கொடுத்து சிரிப்பு இப்போ ஹோம் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஜீன் ஜீன் என்ன பண்ணுவானா ஹாவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் வந்து சாட்டர்டே ஈவினிங் நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்க வருவான் இவங்க வந்து அந்த அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கிளாஸ் நடக்கும் க்ளாஷ்னே சண்டை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க அப்படின்னா கிடைக்கிற டைமை போயிட்டு பேஸ்கெட் பால் ட்ரைனிங் எடுத்துக்கோ ஸோ தேவையில்லாமல் ஊர் சுற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஜின்னு கேட்பா நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு யாருக்கு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான் ஓகே நீங்கள் எதாவது பண்ணுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் இவங்க வந்து இப்போ மூட் ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் ஷீ இஸ் நாட் ரைட்டிங் ஷீ இஸ் ரைட்டிங் டைமிங்கில் அவங்க குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு பசிக்கும் இல்லையா ஸோ சாண்ட்விச்லாம் ரெடி பண்ணணும் ஸோ அதனால் கிச்சனுக்கு போகிறாங்க கண்டிஷன் பார்க்கும்போது ரொம்பவே மோசமாக இருக்குது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜீன் கிட்ட வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க மாதிரி ஸ்டடி மேலே ஸ்டடிஸ் மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தனித்தனி ரூம் இருக்கும் ஸோ ஏன் இன்க்ளூடு எங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு கூட படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் சாரி ஒரு ரூம் இருக்கும் ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு ரூம் கிடையாது ஸோ இதுல இருந்தால் என் ரூம்ஸ் ஒன்ஸ் ஓன் ஸோ இது யாருடைய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏ ரூம்ஸ் ஒன்ஸ் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் வந்து இவங்களுக்கு ஞாபகம் வருது ஃபைனல் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருந்து எழுதுறாங்க அப்படின்னா அந்த கிச்சன் டேப் டேப்பில் சாரி டேபிளில் இருந்துட்டு எழுதுறாங்க ஸ்பூன் இருக்கிற இடத்துல இருந்து எழுதுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து அந்த ஸ்டோரி வந்து எழுதப்பட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்லி நீ வாரம் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னுடைய ஹேர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு வந்து பெயின் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கேன் ஸோ ஸ்கூல் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு ஷேவ் பண்ண சொன்னதும் மொட்டை அடிக்க சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறான் ஸோ அதுக்கு வந்துட்டு இவன் என்ன சொல்கிறான்னா ஒரு ஷாம்பு வந்து கொடுக்குறான் அந்த ஷாம்பு கண்டிப்பாக சரியாயிடும் அதெல்லாம் அந்த பெயின்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பார்த்துட்டு ஜீன் வந்து மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் என்ன சொல்லுவாள் நீ இப்போயும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணி ஏங்கு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேப்பா கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் டவுட்டு இதில் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அம்மாவையே வந்து ஜீன் கூப்பிடுவான் ஸோ போயிட்டு மறுபடியும் அந்த எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டுவான் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுச்சுவேஷனாக நடக்கும் அப்படின்னா இவங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே போவாங்க ஸோ அப்படி வெளியே போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே வந்து இவர் தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த எல்லாமே டேக் கேர் பண்ணுறதும் இவருடைய ஒர்க்காக தான் இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஒரு பேட்சி மாதிரி நிற்பான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் வேணும்னாலும் அருமையிலா அருமையிலான்னு சொல்லிட்டு எல்லாருமே இவ்வளோ தான் கூப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸில் அவங்க எப்படி எழுதுவாங்க இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க உட்கார ஆரம்பித்தாங்க எழுதுறதுக்கு அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும் அதை அட்டன் பண்ணும் ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களுடைய ஸ்டோரி வந்து இவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து கேட்கணும் அதுக்கப்புறம் பக்கத்து விட்ட ஆண்டி ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் அவங்க லைஃப்பில் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பசங்களை வெளியே கூட்டிட்டு போறது ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்காகவே அவங்க லைஃப்பை வந்துட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டோரி வந்து அவங்களால நிறுத்தவும் முடியலை எழுதவும் முடியலை இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரி என்ன சொன்னா அந்த ஸ்டோரி இன் த வேர்ல்ட் வில் நெவர் பி ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனோட இந்த ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க ரைட்டர் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் வாழ்ந்த ஒரு ரைட்டர் ஃப்ரெஞ்ச் ரைட்டர் தான் ஸோ இங்கிலீஷில் இது வரைக்கும் அவங்க எதுவும் எழுதலை ஸோ ஃப்ரெஞ்ச் ஒர்க்கில் என்னென்ன ஒர்க்னால் டோட்டி ஓன்யாஸ்ட்ரி லா கிஃப்லி டு மார்டி ஓல்டி நோய்ட் ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து இவங்க எழுதியிருக்காங்க ஸோ இதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பட் பே ஃபேசலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சு புரிஞ்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒர்க்கோட ட்ரான்ஸ்லேஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்